நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் பிரபலமாக கொண்டாடப்படுற ஒரு விளையாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட்டை சொல்லுவோம் நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுவோம் அண்ட் கிரிக்கெட் பார்ப்போம் ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம் கிரிக்கெட்டை ஸோ இந்த கிரிக்கெட்டில் நம்ம பலருக்கு தெரியாத ஒரு எட்டு விதிமுறைகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மான்காண்டிங் விதிமுறை வினோ மான்காண்ட் எனும் பழம்பெரும் கிரிக்கெட் வீரருடைய பேரில் இந்த விதிமுறை இருக்குது இந்த விதிமுறை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விதிமுறையாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டை சீர்குலைக்கும் ஒரு விதிமுறை அப்படின்னும் வந்து பலரால் சொல்லப்படுற ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா பந்து வீசுறதுக்கு முன்பே நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் வந்து அவரது எல்லை கோட்டை தாண்டுனா பந்து வீச்சாளர் அவரது அருகாமையில் இருக்கிற ஸ்டெம்பின் வயலை உயர்த்த வேண்டும் இதுதான் இது விதிமுறை அப்படி செய்தால் அந்த பேட்ஸ்மேன் வந்து ஆட்டமிழந்ததாக கருதப்படுவார் ஸோ இதுதான் மன்கண்டிங் விதிமுறை சரி அடுத்ததாக மூன்று நிமிட விதிமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் ஆட்டமிழந்த பின்னாடி அவருக்கு அடுத்த வர வீரர்கள் இருப்பாங்க இல்லையா பேட்ஸ்மேன் வந்து வருவாங்க இல்லையா அவங்க வந்து உடனே வந்து க்ரௌண்டுக்குள்ளே வந்தாகணும் அப்படி வரல அப்படின்னா அந்த வீரரும் அந்த பேட்ஸ்மேனும் வந்து ஆட்டமிழந்ததாக கருதப்படுறது தான் இந்த மூன்று நிமிட விதிமுறை ஸோ இந்த பேரில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்ஸ்மேன் எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் சரி அடுத்ததாக மூன்றாவது விதிமுறை என்ன அப்படின்னா கேப் விதிமுறை இந்த விதிமுறை கிரிக்கெட் வீரர்கள் அணியும் ஆடை அல்லது தொப்பி போன்றவற்றிற்கு சம்மந்தப்பட்டதுங்க பேட்ஸ்மேன் அடித்த பந்து ஃபீல்டர் வந்து கேப் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கேப்பை டச் பண்ணிடுச்சு அப்படின்னா டச் பண்ணி அதுக்கப்புறம் வேறு வீரர் யாராச்சும் கேட்ச் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து கணக்கில் சேர்க்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை ஆனால் தற்செயலாக இப்படி நடந்தால் அந்த கேட்சை கொடுத்த பேட்ஸ்மேன் நடைய கட்ட வேண்டி இருக்கும் நாலாவது விதிமுறை என்ன அப்படின்னா பந்தை கையாளுதல் பேட்ஸ்மேன்களின் மட்டையின் நுனியில் பட்டு அந்த பந்து ஒருவேளை ஸ்டெம்பை நோக்கி செல்லலாம் அதாவது இந்த விதிமுறை என்ன சொல்லுது அப்படின்னா பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்ணும்போது பால் பேட்டில் டச் ஆகி அந்த பால் வந்து பேட்டில் டச் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டெம்பை நோக்கி போகும் இல்லையா அந்த சூழ்நிலையில் வந்து அந்த பேட்ஸ்மேன் பந்தை வந்து தன்னுடைய கையால் வகிது தடுத்துடக்கூடாது அந்த பேட்ஸ்மேன் தன் உபயோகிக்கும் மட்டையை வைத்து தான் வந்து அதை தடுக்கணும் இல்லைன்னா காலில் தடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த விதிமுறை கிளியராக சொல்லியிருக்கு ஐந்தாவது விதிமுறை ஆப்ஜெக்ட் ஹிட்டிங் விதிமுறை பேட்ஸ்மேன் அடித்த பந்து ஸ்டேடியத்தின் மேல் கூரையை வந்து தொட்டுச்சு அப்படின்னா அந்த பந்து டெட்பாலாக கருதப்படும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர் கேமரா இல்லைன்னா மற்ற எந்த பொருளையாவது சேதப்படுத்தினாலும் அது டெட்பாலாகவே கருதப்படுது அதனால் பந்து வீச்சாளர் அந்த பந்தை மீண்டும் வீச வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையை இது சொல்லுது சரி ஆறாவது விதிமுறை அப்பீல் விதிமுறை பந்து வீச்சாளர் அல்லது அவருடைய சக வீரர்கள் முறையிட்டால் மட்டுமே களத்தில் நின்று கொண்டிருக்கும் நடுவர் தன் முடிவை அறிவிக்க முடியும் அப்படி அவர் முறையிடாத பட்சத்தில் ஒருவேளை அந்த பேட்ஸ்மேன் அவுட் இருந்தால் கூட அந்த நடுவர் அவரது விரலை உயர்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விதிமுறை ஏழாவது விதிமுறை கால்பேக் விதிமுறை ஒரு பேட்ஸ்மேன் தன் விக்கெட்டை இழந்தாலும் எதிரணி கேப்டனின் வேண்டுகோளின் பேரில் மீண்டும் வந்து விளையாடலாம் என்பதை கால்பேக் விதிமுறை குறிக்குது இந்த நிலை அவ்வப்போது ஏற்படும் நியாயமற்ற வழிகளில் பேட்ஸ்மேன் வெளியேறும்போது இந்த விதிமுறையை பயன்படுத்தலாம் அடுத்தது எட்டாவது மற்றும் கடைசி விதிமுறை பெனால்டி விதிமுறை இந்த விதிமுறை என்ன சொல்லுது அப்படின்னா பேட்ஸ்மேன் பவுண்டரிக்கு விரட்டிய பந்தை எதிரணி விக்கெட் கீப்பர் வைத்திருக்கும் ஹெல்மெட்டை தொட்டால் பேட்டிங் செய்யும் அணிக்கு ஐந்து போனஸ் ரன்கள் கொடுக்கப்படும் கிரிக்கெட்டில் இந்த விதி மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுற ஒரு விதி ஸோ இந்த மாதிரி எட்டு விதிகள் இருக்குது இனி நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விதிமுறைகளை கொஞ்சம் கவனித்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி கிரிக்கெட் பார்க்கும்போதும் இந்த விதிமுறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா ஏதாச்சும் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பார்க்கும்போதும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த எட்டு விதிமுறைகளை கிரிக்கெட்டில் எப்படி எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் வைங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரசன்னா டட்டா பபாய் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்